ஹாய் எவரிபடி, திஸ் இஸ் ஆர் எஸ் உமாசங்கர் ஃப்ரம் Adda247 தமிழ். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறத டெய்லி YT செஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது GSLV MkIII ராக்கெட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா GSLV MkIII ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து நம்ம கண்ட்ரி வைஸ் நம்ம நேஷன் வைஸ் வந்து இம்பார்ட்டன்ட்டுன்றதை விட போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது. இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷன் மூடில் இருப்பீங்க. பட் இருந்தாலும் நம்ம Adda247 தமிழ் வந்து மேலும் வந்து உங்கள் செலிப்ரேஷனை வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பினஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுடைய செலிப்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டுட்டு வந்து சேர்க்கறது தான் நம்ம Adda247 தமிழோட வேலை. ஸோ அதுக்கு பிஃபோர் நம்ம Adda247 தமிழுக்கு புதுசாக யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம Adda247 தமிழ் சார்பாக எக்ஸாமினேஷனோட ப்ரிப்பரேஷன் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபை ஆக்கிறதுக்கு வந்து நம்ம Adda247 தமிழ் சார்பாக மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எனார்மஸ் ஃபியூச்சர்ஸ், அதாவது ஒரு போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இதுலேயே இருக்கும். லைக் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், ஜாப் அலர்ட்ஸாக இருக்கட்டும், டெய்லி குயிசஸாக இருக்கட்டும், சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், மேகசின்ஸாக இருக்கட்டும், பவர் கேப்சூல்ஸாக இருக்கட்டும். ஸோ ஒரு போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு போட்டியாளருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து இந்த மொபைல் அப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதே சமயத்தில் வந்து சேஃபாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு கொஸ்டின். ஸோ நேற்று வீடியோவில் வந்து நோபல் ப்ரைஸை பற்றி நான் ஒன்று கொடுத்துருப்பேன், அதுவுமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மு. அதேமாதிரி இந்த GSLV MkIII வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதில் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக கேள்விகள் கேட்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது, மெயின்ஸ் ஓரியன்டாக கேட்பதற்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அது ஓரியன்டாக கேள்வி கேட்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. வாங்க நம்ம ராக்கெட்டை பற்றி பார்ப்போம், அதில் என்ன தான் நடந்திருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த GSLV MkIII அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ராக்கெட்டு. ஸோ பேரே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ இருக்குது. யூ நோ ஒன் திங், ஸோ இந்த எல்லாருமே இந்த வாட்டி வந்து ராக்கெட் லான்ச்சஸை வந்து இங்கேருந்து நம்ம பிக்சராக தான் பார்க்குறாங்க. ஆனால் இஸ்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, ராக்கெட் லான்ச்சஸ் பண்ணுறப்பயே கீழே வந்து ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களை நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கன்சர்ன் ராக்கெட் லான்ச் பண்ணக்கூடிய இடத்துல வீவிங் கேலரின்னு ஒன்று இருக்குது, அந்த கேலரியில் இருந்து என்ன பண்ணலாம், ராக்கெட் லான்ச்சஸ் வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ராக்கெட் லான்ச்சை நேரடியாக பார்க்க முடியும். ஸோ இந்த வாட்டி ராக்கெட் லான்ச்சஸை மிஸ் பண்ணவங்க அடுத்த வாட்டி ராக்கெட் லான்ச்சஸ் பண்ணுறப்போ அந்த வெப்சைட் அந்த கன்சர்ன் வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் இன்றைக்கி தீபாவளி டைமில் நிறைய மூவிஸ்னால் ரிலீஸ் ஆகுது, ஹவுஸ்ஃபுல்னு போயிட்டு செக் பண்ணி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூவிஸ் புக் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ், உங்கள் கெஸ்ட்டு, உங்கள் ஆஸ்பிர கூட இருக்கக்கூடிய கோ ஆஸ்பிரன்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களாலையும் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் லான்ச்சஸை வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக போய் பார்க்க முடியும். ஸோ விருப்பப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக போய் பார்க்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்சர்ன் வெப்சைட்டில் போய் பார்த்திங்கன்னா உங்களை நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். சரி வாங்க, இந்த வாட்டி நம்ம இந்த ராக்கெட் GSLV MkIII ஏன் வந்து உலக நாடுகளே வந்து பார்த்திங்கன்னா உற்று பார்க்கக்கூடிய ஒரு தருணம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இதில் அப்படி என்ன தான் இந்த ராக்கெட்டில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். வாங்க இந்த GSLV இது வந்து பார்த்திங்கன்னா நான் October 21st நியூஸ் பேப்பர்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த GSLV MkIII ராக்கெட் லான்ச் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் நான் 21st நியூஸ் சொன்னப்பயே நான் சொல்லியிருப்பேன். சரி இதில் என்ன தான் ஸ்பெஷாலிட்டி இருக்குது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில்? ஆக்சுவலி இந்த GSLV இது இருக்கலையா, இந்த ராக்கெட்டுடைய உயரம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 43.5 meters, ஓகேங்களா, 43.5 meters டால். இதோடைய இடை மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 644 ton LV-M3 M2 ராக்கெட், ஓகேங்களா. ஸோ LV-M3 M2 ராக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 644 ton, ஓகேங்களா. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த GSLV வகையிலான இந்த ராக்கெட்டை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஜியோ ஸ்டேஷ்னரி கம்யூனிகேஷன் சேட்டலைட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்தியாவின் புவிசார் தகவல் தொடர்பு செயற்கைக்கோளுக்காக என்ன வகையான ராக்கெட்டை வந்து இந்தியா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த GSLV ராக்கெட். அதனால தான் இதை பேரை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜியோ சின்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ன்றாங்க. ஸோ இதை என்னன்னு சொல்கிறாங்க, இந்த சேட்டலைட்டை கொண்டுட்டு போகக்கூடிய ஜியோ சின்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ன்றாங்க. இது எந்த ஜெனரேஷனை சார்ந்த ராக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்ட் ஜெனரேஷனை சார்ந்த ராக்கெட். இந்த GSLV MkIII வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது தலைமுறை ராக்கெட் அப்படின்னா 3rd தலைமுறை ராக்கெட்.
சரி, அப்போது இதை லான்ச் பண்ணுறது யார்? இந்தியாவுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராமான இஸ்ரோ தான் வந்து என்ன பண்ணுறாங்க, லான்ச் பண்ணுறாங்க. அப்போது வந்து இஸ்ரோ வந்து இந்த ஹெவி லிஃப்ட் ராக்கெட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் 10 டன் இடையுள்ள லோ எர்த் ஆர்பிட், ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ராக்கெட் மூலமாக லியோன்னு சொல்லக்கூடிய லோ எர்த் ஆர்பிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜியோ டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டன் வந்து பார்த்திங்கன்னா இடையுள்ள ஒரு அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட்லேருந்து அனுப்புகிறாங்க. ஸோ அப்போ இந்த இஸ்ரோவில் வந்து அனுப்பப்படக்கூடிய இந்த ஜிஎஸ்எல்வி MkIII உடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று லியோ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜியோ டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட், இதை நோக்கி தான் வந்து அது போகுது. அப்படி இருக்கிறப்போ இந்த டோட்டல் லான்ச் மாஸ் ஆஃப் ஒன் வெப் சேட்டிலைட், இந்த ராக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த சேட்டிலைட் இருக்கு இல்லையா, அந்த சேட்டிலைட் வந்து பார்த்திங்கன்னா யாருடைய சேட்டிலைட்டு? ஒன் வெப் சேட்டிலைட்னு சொல்லுவாங்க. ஒன் வெப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் எ கொலாபரேட்டட் ஆர்கனைசேஷனுடைய சேட்டிலைட். இந்தியாவும் பிரிட்டனும் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்தது தான் இந்த ஒன் வெப். அதை அடுத்தது பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த சேட்டிலைட்டோடைய மொத்த இடை வந்து பார்த்திங்கன்னா 5796 கிலோ, ஓகேங்களா? 5796 கிலோ. சரி, இந்த ஜிஎஸ்எல்வி, ஓகேங்களா, இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா LV M3 M2 ராக்கெட்டை தான் சொல்கிறாங்க, ரீநேம் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்எல்வி MkIIIன்னு சொல்கிறாங்க. இதில் எத்தனை சேட்டிலைட் இதில் போக போகுது அப்படின்னா 36 சேட்டிலைட், ஓகேங்களா? 36 சேட்டிலைட்டை வந்து இதில் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி இந்த 36 சேட்டிலைட்டோடைய நோக்கம் என்னென்னா, ஆக்சுவலி ஒன் வெப் இருக்காங்க இல்லையா, ஒன் வெப்ன்ற இந்த நிறுவனத்தோடைய நோக்கம் வந்து ப்ராட்பேண்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா தொலை தொடர்பு இருக்கு இல்லையா, அது தொடர்பாக வந்து நிறைய செயற்கைக்கோளை வந்து பார்த்திங்கன்னா ஏவணுன்றது தான் அதோடைய நோக்கம். அதன் நோக்கமாக வந்து இந்த ஜிஎஸ்எல்வி MkIII ராக்கெட் மூலமாக 36 சேட்டிலைட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. 36 சேட்டிலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லான்ச் பண்ண இந்த சேட்டிலைட், இந்த ராக்கெட் இருக்கு இல்லையா, ஹெவி லிஃப்ட் ராக்கெட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேட்டிலைட், இந்த 36 சேட்டிலைட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி லிஃப்ட் ராக்கெட், அதாவது கூடுதல் இடை கொண்ட ராக்கெட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த ராக்கெட்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே இதை வந்து ஜிஎஸ்எல்வி MkIIIன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இந்த பர்டிகுலர் இலக்குக்காக, இந்த பர்டிகுலர் மிஷனுக்காக இந்த ராக்கெட்டுடைய பெயர் என்னவாக மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா LV M3 M2 அப்படின்ற மாதிரி மாற்றிருக்காங்க. LV M3 M2 அப்படின்ற மாதிரி இந்த பேரை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்எல்வி MkIII அப்படின்ற ராக்கெட்டை வந்து இந்த பர்டிகுலர் நோக்கத்துக்காக, இந்த பர்டிகுலர் மிஷனுக்காக அதை என்னென்னு மாற்றிருக்காங்க அப்படின்னா LV M3 M2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து ஒன் வெப், 36 சேட்டிலைட் வந்து இது லான்ச் பண்ணுறாங்க. இதை எங்கேருந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஸ்பேஸ் போர்ட்டான சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் எங்கே இருக்குது, ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது. 23 அக்டோபர் 12:07 வந்து இதை என்ன பண்ணியிருக்காங்க, விண்ணில் அதை வந்து பார்த்திங்கன்னா ஏவிடுக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஜிஎஸ்எல்வி MkIIII இருக்கு இல்லையா, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் LV M3 M2 சொல்லுவாங்க. இந்த ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா திட ஃபியூயல்னு சொல்லுவாங்க, சாலிட் ஃபியூயலு. செகண்ட் ஸ்டேஜ் வந்து லிக்விட் ஃபியூயலு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா க்ரையோஜெனிக் இன்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 ஸ்டேஜ் கொண்ட ராக்கெட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து சாலிட் ஃபியூயலு, செகண்ட் வந்து லிக்விட் ஃபியூயலு, தேர்டு வந்து க்ரையோஜெனிக்னு சொல்லுவாங்க. அப்போது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா த ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ஃப்ளைட் ஆஃப் ஜிஎஸ்எல்வி MkIIII, ஓகேங்களா? ஜிஎஸ்எல்வி MkIIII வகையில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வணிக ரீதியாக நம்ம சென்ட் பண்ணுற முதல் ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதுக்கு முன்னாடி இந்த ஜிஎஸ்எல்வின்றது வந்து 2019 ஜூலை 22 சந்திராயன் 2 ஸ்பேஸ் கிராஃப்டை, அதாவது சந்திராயன் 2 பயன்படுத்தப்பட்டது, ஓகேங்களா? ஆனால் சந்திராயன் 2 இது பயன்படுத்தப்பட்டாலுமே முதல் முறையாக வணிக ரீதியாக முதல்ல பயன்படுத்தப்படுவது இந்த ஜிஎஸ்எல்வி MkIIIன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, அப்போ வந்து அக்டோபர் மாதம், இதோடைய ஹிஸ்ட்ரி எப்படின்னா, அக்டோபர் மாதம் வந்து இந்தியாவுடைய நியூ ஸ்பேஸ் இந்தியா நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூகே நாட்டை சார்ந்த ஒரு கம்பெனி கூட வந்து என்ன பண்ணுறாங்க, 2 லான்ச் கான்ட்ராக்டை வந்து சைன் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்து இந்தியாவுடைய ஸ்பேஸ் இந்தியா, நியூ ஸ்பேஸ் இந்தியான்ற நிறுவனம் வந்து யார் கூட சைன் பண்ணுறாங்க, பிரிட்டன் நாட்டு சார்ந்த ஒரு நிறுவனத்துடன் வந்து என்ன பண்ணுறாங்க, கையெழுத்து போடுறாங்க. அந்த கையெழுத்து பிரகாரம் ஒன் வெப் நிறுவனமானது வந்து 36 ப்ராட்பேண்ட் சேட்டிலைட்டை வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த சேட்டிலைட் லான்ச்சை வந்து யார் மூலமாக செயல்படுத்த போகிறாங்கன்னா, NSIL,
வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குல்லையா என்எஸ்ஐஎல் இருக்காங்களா இந்தியாவுடைய நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் இருக்காங்களா இவங்க வந்து யார் கூட இது பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் வெப் அப்படின்ற நிறுவனத்துடன் வந்து என்ன பண்ணுறாங்க பார்ட்னர்ஷிப் போட்டு முதல் முறையாக இந்த LVM3ன்ற ராக்கெட்டை வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக என்ன பண்ணுறாங்க லான்ச் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஒன் வெப் அப்படின்றது வந்து இட் இஸ் அ ஜாயிண்ட் கொலாபரேஷன் பிட்வீன் இந்தியாவுடைய பாரதி குளோபல் நிறுவனத்திற்கும் யூகே கவர்மெண்ட்டுக்குமான ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஒரு கூட்டமைப்பில் உருவாக்கப்பட்டதான் இந்த ஒன் வெப். இவங்க தான் இந்த 36 சேட்டிலைட்டை வந்து லான்ச் பண்ணுறது. அப்போது இந்தியாவில் வந்து மூணு லான்ச் வெஹிக்கிள் இருக்குது, அதாவது ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேட்டிலைட்டை கொண்டுட்டு போகிறதுக்கு மூணு வெரைட்டி ஆஃப் லான்ச் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஒன்று வந்து PSLV மாடலு, GSLV மாடலு, GSLV MkIII மாடல் இப்போ நம்ம கொண்டுட்டு வந்திருக்குது. ஸோ இந்தியா இதுக்கு முன்னாடி வணிக ரீதியாக ஏதாவது ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணணும் அப்படின்னா இந்தியா வந்து போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய இந்த PSLV மாடலில் தான் என்ன பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க. ஸோ வணிக ரீதியாக ஏதாவது லான்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த PSLV தான். ஆனால் முதல் முறையாக வந்து GSLV வகையை பயன்படுத்துவது இதுதான். ஸோ இதுவரை PSLV-யை வச்சு வந்து 8 வகையான கமர்ஷியல் லான்ச்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதே GSLV-யை வச்சு வந்து பார்த்திங்கன்னா 14 லான்ச்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் வந்து இது டிஃப்ரெண்ட், அதாவது கமர்ஷியல் ரீதியாக வந்து பண்ணுறது வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைம். அப்போது ஏன் அப்படின்னா 2020 தான் முதல் முறையாக வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, இது கொஸ்டின்னு 2020 தான் முதல் முறையாக என்ன பண்ணுறாங்க ப்ரைவேட் கம்பெனிஸை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க விண்வெளி துறையில் வந்து என்ன பண்ணுறாங்க அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோடைய நோக்கம் வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் வந்து நிறைய விண்வெளி துறையில் வந்து வேலை வாய்ப்புகளை பெருகணும் அப்படின்றது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடந்திருக்கு, நம்ம தேவைகள் எல்லாத்தையும் இது பூர்த்தி பண்ணும். ஸோ இதை தான் நான் இன்னைக்கு நியூஸில் சொன்னேன், இந்த GSLV M3 கனரக ராக்கெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 12-7 வணிக பயன்பாட்டுக்காக வந்து இதை முதல் முறையாக இது பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவுடைய நியூ ஸ்பேஸ் இந்தியா நிறுவனமும் பிரிட்டனுடைய ஒன் வெப் நிறுவனமும் வந்து பார்த்திங்கன்னா போட்ட அக்ரிமெண்ட்டின் அடிப்படையில் இந்த 36 சேட்டலைட் கொண்ட இந்த ராக்கெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோடைய டன் வந்து 643.5. ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் வெப்ன்றது இந்தியாவின் பாரதி தொலைத்தொடர்பு சேவை நிறுவனத்திற்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனுடைய அந்த ஒன் வெப் நிறுவனம் இருக்கு இல்லையா இதெல்லாம் சேர்ந்து கூட்டு முயற்சியாக தான் இதை தயாரித்து இந்த நிறுவனத்தை ஏற்படுத்தி கொலாபரேட் பண்ணி இந்த சேட்டிலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவுடைய ஒரு மைல் ஸ்டோனாக வந்து பார்த்திங்கன்னா அமையும். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ நம்ம Adda247 தமிழ் சார்பாக வந்து இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறைய ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த Y345ன்ற டிஸ்கவுண்ட் கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க Y345. இதில் உங்களுக்கு டபுள் வேலிடிட்டி தீபாவளிக்காக கொடுத்துருக்காங்க எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும், அதே மாதிரி 20% ஆஃப். ஓகேங்களா. இப்போ ஃபாரஸ்டர் பேட்ச் எடுத்திங்கன்னா இப்போ செகண்ட் ஃபாரஸ்டர் பேட்ச் வந்து டிசம்பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது ஸோ வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. அதேமாதிரி TNPSC மெகாபேக் தெரியும், ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், டெஸ்ட் சீரீஸ் இதுலேயே கவர் ஆகும், ப்ளஸ் இ புக்ஸ் வந்து கவர் ஆகும். இதே தமிழ்நாடு மெகாபேக் வந்து ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ ஃபாரஸ்டர் பேட்ச்சு அதேமாதிரி TNPSC மெகாபேக் எல்லாமே ரெடியூஸ்டு ப்ரைஸஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ Y345 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 25% வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கிடைக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் வேலிடிட்டி கிடைக்கும். ஸோ குரூப் டூ மெயின்ஸ்க்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போனாலும் வரலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த TNPSC குரூப் டூ மெயின்ஸுக்கு October 31st வந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் இருக்க போகுது, டெஸ்ட்டு டிஸ்கஷன் இருக்க போகுது. ஸோ தனியாக செப்பரேட்டாக டெலகிராம் சேனல் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதோடய டோட்டல் ப்ரைஸ் 4705. Y345 கோட் யூஸ் பண்ணி 20% டிஸ்கவுண்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ப்ளஸ் டபுள் வேலிடிட்டி இதில் அப்ளிகபிள். அதேமாதிரி வந்து Adda247 தமிழ் சார்பாக குரூப் 4 நியூ பேட்ச் வந்து November 21 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் 3:00 7 o'clock. டோட்டல் ப்ரைஸ் 2352. ஸோ Y345 கோட் யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதேமாதிரி வந்து ஃபாரஸ்டருக்கான நியூ பேட்சும் இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணுறோம், அதேமாதிரி ஃபவுண்டேஷன் பேட்ச் 27th ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம Adda247 தமிழ் சார்பாக Y345ன்ற டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் டிஸ்கவுண்ட்ஸ். அதேமாதிரி வந்து TNPSC மெகாபேக் ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, டெஸ்ட்டு சீரீஸு. ஸோ Y345 டிஸ்கவுண்ட் கோடு யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து இதில் டபுள் வேலிடிட்டி இருக்குது. அதேமாதிரி தமிழ்நாடு மெகாபேக்குக்கும் Y345 கோடு யூஸ் பண்ணிங்கன்னா டபுள் வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. அதேமாதிரி வந்து பேங்கிங்க்கும் Y345 டபுள் வேலிடிட்டி ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் வந்து இருக்குது.
ஸோ குரூப் த்ரீ ஃபாரஸ்டரு ஜெயிலருக்கான இது, அதேமாதிரி ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்டர் எஸ்பிஐக்கான எக்ஸாம்னு இது எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஹாப்பி தீபாவளி, ஹாவ் அ சேஃப் தீபாவளி. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா செலப்ரேஷன் மேக்ஸ் ஹாப்பினஸ் இல்லையா. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு செலப்ரேஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து பொங்கல் தீபாவளி இதுக்கு மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். ஸோ என்னென்னா அந்த செலப்ரேஷன்றது ஒரு வகையான ஹாப்பினஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சைக்காலஜிக்கலாக வெளியில் கொண்டுட்டு வரும். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலப்ரேட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா என்றைக்குமே உங்கள் லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச கோல் அச்சீவ் பண்ணால் அந்த ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் கெஸ்ட், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம Adda247 தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரெஃபர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட், ஹாப்பி தீபாவளி. ஸோ வி வில் மீட் டுமாரோ YT செஷனில் வந்து CA செஷனில் மீட் பண்ணுவோம். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஆல்.